இந்த அனுமானத்தினாலே யாரோ ஒருவன் இந்த கருத்துக்கு கர்த்தாவாக இருக்கிறான் அப்படிங்கிறது மாத்திரம் தெரியாது. அதுல அனுபவத்த இது அவன் யாரு எப்படி அது தெரியல, அனுமானத்துக்கு அது முடியாது. ஆனால் அந்த ஜெகத்காரணத்தை பற்றி உபாசனம் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் பல விதமான குணங்களை சொல்றது. யார் அந்த ஜெகத்துக்கு கர்த்தாவோ அந்த கர்த்தாவை பற்றி பல குணங்கள், பத்து ராமான் பத்து குணங்கள் அப்படின்னா சொல்றது இல்லையா, பல குணங்கள் சொல்றது உபாசனங்கள் அப்படின்றது. இந்த குணங்கள் எல்லாமே அந்த இருக்கிற குணங்களாக சொல்ல முடியாது. ஜெகத்காரணமான கர்த்தாவுடைய சம்பூர்ண வேதத்திலும் ஒரு வடிவங்கள் இல்லாமல் ஆரோக்கியம் வராமல் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. உபாசனாபிஷேகம்னு சொல்லும் பட்சத்துல எந்த ஆரோக்கியம் வந்தாலும் மொத்த ஆரோக்கியங்கிறது இல்லை. இதுதான் பாரப்படும் வேற பிரகடனாங்கிறது உள்ள கர்மாவ சோத்திரமான வந்தது சொன்னா மொத்தமே பிரகடனாங்கிறது. ஆனா உபாசனாபிஷேகத்தை சொன்னா ஒரு பாதியாவது உண்டு. உபாசனாட்சியா அது உண்டு, அதோட சேகமா அதுக்கு அர்த்தவாதமா இருந்தது இது உபயோகப்படுறது. ஆக ரொம்ப ரொம்ப ஆனத்தையும் அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்திலும் இந்த மாதிரியாக அவர் உபாசனாட்சியும் சொல்றத கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்தை காட்டுறாரு. அது ரெண்டாவது பக்கமாக அது ஆத்மவாதிங்கிறது உதாரணம் தரதாக செய்யப்படுற வாக்கியத்துல இது வாக்கியத்துல பயன் சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு அர்த்தவாத வாக்கியத்துல பணத்தை போல ஒரு செய்யறது இங்க வந்து யார் அரசாங்கம் வந்தாலோ அவருக்கு பதிவிட்டு கிடைக்கணும்னு அப்ப அதே பரமாவசம் இல்ல ராத்திரி சத்திரம் வேற ஒரு அபிமன் சம்பத்திரம் இல்ல அறியப்படுகிறது. இந்த பிரச்சனை ஏற்று சொல்ற மாதிரியோ என்ன காரணம் எப்படி நீ சொல்ற சமன்வயா சமன்வயங்கிறது என்ன இருக்கும் சத்திர வேதாந்த வாக்கியான சமன்வயாதிக்கிறே சர்வ வேதாந்தங்களுடைய தாற்பயமும் சேர்ந்து இருக்கு. எல்லா வேதாந்தங்களுடைய தாற்பயமும் இப்பேற்பட்ட ஒரு பிரம்மத்தை இருக்குன்னால் அப்ப வேதாந்தம் அந்த பிரம்மத்தை தெரிவித்து வந்ததாக தெரியாமல் அகண்டா சொன்னா அதான் சம்பேதம் இருக்கும்.
மற்ற வாக்கியங்களுக்குனா வாக்கியார்த்தங்கிறது மிகுந்த பல விசேஷங்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று வாக்கியார்த்தம் கிடைக்கும் இல்லையா, அது சாதாரண அனுபவம். இது வந்து ஒரு அகண்டமான பதார்த்தம் வாக்கியார்த்தத்தில் அனுபவமானது. இதுதான் சாமான்யம், சமூக விசேஷம் போட்டு இதுதான் தாக்கம் எந்த மாதிரி கேட்டார் அகண்டார்த்தத்துக்கு லட்சணம் பரஸ்பர
அப்பதான் உங்களுக்கு அப்ப தெரியும் இப்படி அன்னைக்காக அதுவும் நாலு படத்துல உங்களுக்கு பூர்த்தி ஆகலையா இல்லை அப்படின்னு
அன்பு அங்கே சொன்னா காலம் வேறு இந்த காலம் இல்லை அங்கே வேற ஏதோ இல்லை. அப்ப அந்த தேசத்திலே அந்த காலத்தில் பார்க்கப்பட்டவன் சகா அப்படின்னு சொல்லுகிறார். இதோ நமக்கு இருந்தா கூட இந்த காலத்துல இந்த தேசத்துல இருக்கிறவன் அப்படின்னு இங்க பாத்தா அந்த தேசமும் இந்த தேசமும் வேறு, அந்த காலமும் இந்த காலமும் வேறு. அப்ப எப்படி இந்த கடம் வேறு அந்த கடம் வேறுங்கிறதுனால இந்த கடத்துல உள்ள ஆகாசம் இந்த கடாகாசம் வேறு அந்த கடாகாசம் வேறு. அதே மாதிரிதான் சகா அண்ணனா அவன் அண்ணனா தெரியும், அந்த தேசம் அந்த காலம் அங்க இருந்தவன் வேறு, இந்த தேசம் இந்த காலத்துல இருக்கிறவன் வேறு அப்படின்னு சொன்னா அப்படி ஒன்றும் சொல்ல முடியும். ஆனா வேறா இல்லையான வேறு இல்லைன்னு சொல்றதுக்காக அவன் வாழ்க்கை சொல்ல முடியல. ஏன் அவன் வந்த சந்தேகம் அங்க 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 பார்த்தோமே இங்கு இங்க பார்த்தோமே இல்லா வேற ஏன் அப்படின்னு சந்தேகத்தை நிறுத்தி கொள்றதுக்காக ஒன்றுதான் சொல்றதுக்காக இந்த வாழ்க்கை உண்டு. அப்ப அங்கு அங்கே இங்கு இங்கே இதெல்லாம் எனக்கு வேறு இல்லை. அங்கே எவனை பார்த்தானோ அன்றைக்கு எவனை பார்த்தானோ அவன் அந்த வெற்றி மாற்றம் தான் இருக்கிறாங்க அந்த தேசம் அந்த காலம் வாங்கினான். அதே மாதிரி இந்த தேசம் இந்த காலமோட அவர் வாங்கினான் இந்த வெற்றி. இது ரெண்டும் விளக்கினால் அந்த தேசம் அந்த காலங்கிறது விளக்கி இந்த தேசம் இந்த காலங்கிறது விளக்கினால் அங்க என்ன ஒரு வெற்றி இருக்குமோ அது ஒரே வெற்றி இருக்கும். இந்த ஆள் என்ன இவன் தான் அந்த தேசம் அந்த காலத்துல இருந்தான், இவன் தான் இந்த தேசத்துல இந்த காலத்துல இருக்காது. அப்பதான் எனக்கு ஒரே ஒரு வெற்றியை தான் தெரிஞ்சது இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அந்த வெற்றிக்கு ஒரு புதுசா ஒரு விசேஷம் கூட தெரிஞ்சுக்காது. ஆச்சரியமான வாழ்க்கையா இருக்கு. அந்த இடத்துல தேவரத்தன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னாங்க தெரியும். தேவரத்தன்கிறது தெரியும், ஆனா நல்லவன்கிறது தெரியாது. நல்லவன் ஒரு விசேஷத்தை சேர்த்துவீர்கள் அவங்க ஈடுவான் அப்படின்னு சொன்னாக்க வைத்தியங்கிற ஒரு விசேஷத்தை அதிகமாக சேர்த்து விட்டது. இங்க என்ன சேர்த்து விட்டது இந்த வாழ்க்கை சகா அவங்க அப்படின்னு சொல்லி அந்த வெற்றி எடுக்காமல் இருக்கிற வெற்றி இருந்தானே இவனை ஒன்னு சொன்னதை காட்டிலும் வேற புதுசா என்ன அறியப்படியான விசேஷம் இருந்தது சகா அவங்க அப்படின்னு சொல்லி. மாத்திரம் இந்த வாக்கு எதை தெரிவிக்கிறது சந்திர நிலத்திலே
அதிக பிரகாச வைத்தியம் இருக்கு, அதனுடைய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது போதிக்கிறது. வாக்காரம் சொல்லுவாங்க. ஆனால் இது பாருங்க, இவன் சொல்ற விஷயம் அப்படிங்க எல்லா வார்த்தைகளுமே அந்த சந்தர்ப்ப காலத்திற்கு அர்த்தம் மாறும். இங்கே கண்ணுக்கு தெரியுதுக்கே அவனுக்கு தெரியுது நட்சத்திரங்களை காட்டிலும் மற்ற இடை காட்டிலும் இந்த வசதியில அதிகமான பிரகாசம் இருக்கு இவன் சொல்லி தெரியவில்லை. அதனால ஆதாரத்துல பார்த்தோம் இருக்கும் போது நட்சத்திரங்களும் தெரிகிறது, வாஸ்தவமா எது சந்திரனோ அதுவும் தான் அவன் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த சந்திரன் அதிக பிரகாசம் கொண்டதாக இருக்குங்கிறதும் ஒன்றும் தப்பு இல்லை, இவனுக்கு தெரியதான் தெரியுது. ஆனா இது சந்திரனும் அவன் தெரியாது, அப்படின்னா சந்திரனுடைய லட்சணம் தெரியாது. அப்ப இந்த வாக்கியமானது சந்திரன் இடத்துல அதிகமான பிரகாசம் இருக்குங்கிறது தெரிவிக்கிறதுக்காக சொல்ல முடியாது. ஏன்னா தெரியாததுக்காக தெரிவிக்கணும், இந்த வந்து மற்ற இதை விட பிரகாசத்துல அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதனுடைய அபிப்பிராயம் இல்லை. அது பார்த்தாலே தெரியும். ஆனா சந்திரனுங்கிறது தெரியாது, அந்த வசதி சந்திரன். அப்ப எதை தெரிவிக்கணும் இந்த வாக்கியம்? சந்திரனிடத்துல அதிகமான பிரகாசம் இருக்குங்கிறது தெரிவிக்கிறது இந்த வாக்கியத்துடைய லட்சணம் இல்லையே. அப்ப என்ன சொல்லலாம், அதிகமான பிரகாசம் கொண்டதாக நீ உன்னை பார்க்கவில்லையே, அவ்வளவே
அர்த்தம் தான் பிரதிஷ்ட பிரகாசாங்கிற பதினால எனக்கு கைவினை தவிர வேற ஏதோ உலகம் நடத்தி கைவினை என்னன்னா பார்க்கலாம். பிரதிஷ்ட பிரகாசாங்கிற பதத்துக்கு அர்த்தம் நிறைய பிரகாசமுடையது அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டெல்லாம் கூட நிறைய பிரகாசம் உடையது. சூரியன் என்ன பொருட்களாம் பிரகாசமா நிறைய பிரகாசம் இல்லை. இந்த அர்த்தத்தை எடுத்து முடியுமாங்க, நிறைய பிரகாசம் உள்ளது எத்தனையோ வசதி இருக்கு நிறைய இருக்கு சந்திரனை தவிர அது சந்திரனை சொல்ல முடியுமா? இந்த சந்திரத்துக்கு அந்த அர்த்தம் சந்திரன் அர்த்தம் சொன்னா எல்லாருமே தப்பு செய்வார். பிரதிஷ்ட பிரகாசா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? சந்திரன் அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவசியம் சந்திரனை தவிர்த்து பாக்கியெல்லாம் கூட பிரதிஷ்ட பிரகாசமா வாழ்க்கம்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லையே இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? நான் வேற வழி இல்லாம அவங்களுக்கு பரியாயம் சொன்னா பொய்யாரின்னு இருக்கிறாங்க லட்சணமாக இந்த பதத்தை உபயோகப்படுத்துறீங்க. இந்த பதத்துக்கு அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கிறாங்க. பிரதிஷ்ட பிரகாசாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தமோ அதுதான் சந்திரன் போயில அங்க வந்து காதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தமோ அதுதான் வாழ்க்கப்படுறதுக்கு அர்த்தம். ஆனா இங்க போயிருக்கேன் வந்து வித்தியாசம் அதுல பார்த்தா அப்ப என்ன சொல்றோம்? பிரதிஷ்ட பிரகாசான்னு சொல்லி நான் எந்த ஒரு வெற்றிய லட்சணமா போதிக்கிறேனோ அதுதான் சந்திரன் பார்க்கிறார். அதுதான் ஆரம்பத்திலே இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அழுகை
பிறந்து அப்புறம் சிறந்தா இருக்கணும், பிறந்தே சிறந்தா அது அதிகரிக்கும். அப்படி பார்க்கும்போது உயிரோட்பதம் எல்லாம் அதிகரிக்கும், ஆரம்பவாக்கியத்தை